நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆனா அது மட்டும் இல்லைங்க, ஒரு அன்பாக்சிங் பண்ணியும் ரொம்ப நாள் ஆகுது. இந்த குவாரண்டைன்ல நமக்கு எதுவுமே டெலிவரி கிடைக்கல. அண்ட் இப்போதான் நமக்கு ரியல்மியோட பட்ஸ் கிடைச்சிருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதோட ஃபீச்சர்ஸ் இது எப்படி இருக்கு, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணலாம் வாங்க. ஹலோ மக்களே, வணக்கம். இது உங்க மொபைல் போன் லைப்ரரி, நான் உங்க மகேந்திரன். இதான் ரியல்மி பட்ஸ் கியூவோட ரீட்டைல் பாக்ஸ். அண்ட் இதே நம்ம ரியல்மியோட சைட்டில் வாங்கியிருந்தோம். அண்ட் லேட்டராக தான் நமக்கு தெரிஞ்சது அமேசான்லேயும் இது கிடைக்குது அப்படின்ட்டு. அண்ட் இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். லைக் இதுக்குள்ளார இன்னொரு ரீட்டைல் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ சூப்பராக ஒரு பபுள் ராப் வச்சு நமக்கு சேஃபாக அனுப்பியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ரியல்மியோட அந்த எல்லோ கலரில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியல்மியோட பட்ஸ் நம்ம அன்பாக்ஸ் பண்ணும்போதும் ரியல்மியோட பேண்ட் அன்பாக்ஸ் பண்ணும்போதும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எல்லோ பாக்ஸில் தான் அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவங்களோட ப்ராடக்ட் மட்டும் சூப்பராக ரிஃப்ளெக்டிவாக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு பாக்ஸ் ரொம்பவே காஜியஸாக இருக்குது. அண்ட் இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 hours இவங்க பேட்டரி லைஃப் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் 10 millimeterக்கு பாஸ் பூஸ்ட் டிரைவ் இருக்குது. கேமிங்கில் லேட்டன்சியை குறைச்சிருக்காங்க, அதாவது 119 milliseconds குறைச்சிருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இது வந்து உங்களோட ஒரு A4 ஷீட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க அந்த A4 ஷீட்டோட வெயிட்டோட கம்மியாக தான் இந்த ஒரு பட்டோடைய வெயிட் இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 3.6 grams இது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அண்ட் உள்ளே அவங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ சூப்பராக ஒரு பெபிள் பாக்ஸ் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பாக்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்க 180 days வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீஷோரில் இருக்கிற மாதிரியான அந்த பெபிள்ஸ்லாம் வச்சு அதை இன்ஸ்பயர் பண்ணி அவங்க இந்த பெபிள் பாக்ஸை டிசைன் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. அண்ட் கையில் வைக்கிறதுக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதை தனியாக வச்சுட்டு பாக்ஸ்குள்ளார நமக்கு வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களோட இயர் கேனலோட சைஸை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த இயர் டிப்ஸை வச்சு மாற்றிக்கலாம். அண்ட் ஒரு பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் படித்து பாருங்கள், இதில் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸு, இந்த ஏர்பாட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எனிஹவ் நான் இதை பற்றி சொல்ல தான் போகிறேன். அண்ட் இவங்களோட பேப்பர் ஒர்க் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இவங்களோட காம்படேட்டரான ரெட்மியில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரியான ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுக்கல. பட் இவங்க அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேபிளை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட மொபைல் ஃபோன் சார்ஜர்லேயே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸை நம்ம கையில் பிடிக்கும் போதே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் கையிலவே ரொம்பவே சூப்பராக ஃபீல் ஆகுது. இதோட கர்வ்டு டிசைன்ஸ் என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ரியல்மியோட லோகோ கொடுத்துருக்காங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே லைட் ரிஃப்ளெக்டிவாக சூப்பராக இருக்குது. இந்த பாக்ஸோட பேக் சைடு பார்த்தோம்னா நமக்கு மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் டைப் சி வந்திருந்தால் நல்லாயிருக்கும், லைக் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இதில் மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எல்இடி நோட்டிஃபிகேஷன், அதாவது இது சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிறதுக்காக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 milliamp பேட்டரியில் இதுக்குள்ளார வச்சுருக்காங்க. ஸோ உங்களோட இயர்பாட்ஸை தனித்தனியாக இதில் வச்சும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட இயர்பாட்ஸில் பார்த்தீங்கன்னாக்க 40 milliamp பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்குது, கொண்டுட்டு போன உடனே அதை அட்ராக்ட் பண்ணி உள்ளே வச்சுக்குது. அண்ட் இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டிவைஸ் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். லைக் இதில் சார்ஜ் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே 2 points கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு 2 points இருக்குது. ஸோ நீங்கள் வச்ச உடனே அழகாக அதில் போய் உட்காந்துக்கும். அண்ட் உங்களோட டிவைஸ் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இதோட கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க உங்களோட டிவைஸில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் வந்து டிஸ்கவரபிள் மோடில் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிவைஸ் எடுத்துக்கோங்க.
ஸோ பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டிவைஸில் இந்த ரெண்டையுமே நீங்கள் கிளிக் பண்ணி டேப் பண்ணிங்கன்னா இது வந்து பேரிங் மோட் என்டர் ஆகிடும். அண்ட் உங்களோட ஃபோனில் இந்த டிவைஸோட டிஸ்கவரபிள் எனேபிள் ஆகிடும். அண்ட் நீங்கள் இதை வந்து பேர் பண்ணிக்கலாம். நான் குயிக்காக எப்படி பேர் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இது ரெண்டையும் டேப் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் ரியல்மி பர்ட்ஸ் கியூ அப்படின்ட்டு வந்துருச்சு. இதை செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் பேரிங் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேர் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்மளோட டிவைஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இது நமக்கு இப்போ பாட்டு கேட்குறதுக்கு ரெடியாக இருக்குது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னாக்க ரியல்மி ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது கூட இல்லை, இதுக்கு முன்னாடி வந்த பேண்டு கூடவே நமக்கு ரியல்மி லிங்க் அப்படின்ட்டு ஒரு ஆப் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்கனாக்க இது கூட இருக்கிற இன்னும் நீங்கள் நிறைய ஃபீச்சர்ஸாக அன்லாக் பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஏர்பாட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, இல்லை வந்து ரெட்மியோட பாட்ஸ் வச்சுருந்தாலும் சரி, அவங்க கொடுக்காத ஒரு ஃபீச்சர் இதில் கொடுத்துருக்காங்க. என்னன்னாக்க இதில் இருக்கிற டேப்லாம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னாக்க டபுள் டேப் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு பாட்டு ப்ளே ஆகும், பாஸ் ஆகும், அண்ட் கால் ஆன்சர் பண்ணலாம். மூணு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகும். அண்டு டேப் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் எண்ட் ஆகிடும். ஸோ எதுக்காக சிங்கிள் டேப் அவங்க வைக்கல அப்படின்னு கேட்டாக்க, ஆக்சிடென்டல் டச்சில் நீங்கள் ஜஸ்ட் காதை தொடும்போதோ இல்லை ஆக்சிடென்டலாக நீங்கள் ஒரு டேப் பண்ணிட்டீங்கன்னா பாட்டு நின்றும், இல்லை கால் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே அவங்க ரெண்டு டேப்பில் தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரியல்மி ஆப்புக்குள்ளார போயிட்டு நம்ம இந்த டச்சு இந்த இதோட கெஸ்டர்ஸ்லாம் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ரியல்மி லிங்க்கை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் ரியல்மி லிங்க் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டிவைசஸ் வச்சுருக்கீங்க அப்படின்றது காமிக்கும். அண்ட் ரியல்மி பட்ஸ் கியூவை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கனாக்க உங்களுக்கு எல்லா டேட்டாவும் காமிக்கும். ஸோ லெஃப்ட் சைடு உங்களோட ஏர்பாட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ரைட் சைடில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 100%, ரைட் சைடில் 80% காமிக்குது. அண்ட் கேம் மோடு வேணும்னா நீங்கள் இங்கேயே எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே தாங்க உங்களுக்கு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வேறு எந்த ஒரு காம்படிட்டரும் கொடுக்க முடியாத ஃபீச்சர்ஸ் இந்த கெஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு மாடிஃபிகை பண்ணிக்கிறதுக்காக, உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்காக ரியல்மியில் மட்டும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் டேப் பண்ணும்போது என்ன நடக்கணும், ட்ரிபிள் டேப் பண்ணும்போது என்ன நடக்கணும், அண்ட் டச் அண்ட் ஹோல்டில் என்ன நடக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் இயர்பட்டில் டபுள் டேப் பண்ணாக்க பாஸ் ப்ளே ஆகுது, ட்ரிபிள் டேப் பண்ணிங்கனாக்க நெக்ஸ்ட் ட்ராக் போகுது, அண்ட் 2 seconds ஹோல்ட் பண்ணிங்கனாக்க ஆஃபில் வச்சுருக்காங்க. அண்ட் ரைட் சைட் பட்டுக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேம் மோடுக்கு போகணும் அப்படின்னாக்க டச் அண்ட் ஹோல்ட் போத் இயர்பட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் மோடுக்கு வச்சுருக்காங்க. ஸோ இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன மோடு வேணுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு இயர்பாட்லேயும் என்னென்ன உங்களுக்கு பவர் இருக்குது, எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றதுலையும் உங்களுக்கு இந்த ஆப்லேயே கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இந்த சூப்பரான ரியல்மி பட்ஸை அன்பாக்ஸ் பண்ணணும். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ எனக்கு இதில் ஒரு சில விஷயம் மட்டும் பிடிக்காமல் இருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இதோட சவுண்ட் குவாலிட்டி தான் எனக்கு கொஞ்சம் டவுன் சைடில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். லைக் இதை வாங்கிட்டு நீங்கள் ஒரு ஏர்பாட் கூடவோ இல்லை இதோட ஒரு ஹையர் கான்ஃபிகரேஷனில் இதோட விலை உயர்ந்த ஒரு ஏர்பாட்ஸ் கூடவோ நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. பட் இதுக்கு இந்த ப்ரைஸுக்கான வேலையை இது பர்ஃபெக்டாக பண்ணுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சென்சிட்டிவான பாக்ஸு. இந்த பாக்ஸை நீங்கள் தனியாக தான் உங்களோட பாக்கெட்டில் வச்சுக்கணும். இதோட சாவியோ இல்லை காயின்ஸோ இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபுல்லாக ஸ்க்ராச் ஆகிடும். ஜஸ்ட் உங்களோட நகம் பட்டுச்சுனாவே இந்த இடத்துக்கு உங்களுக்கு மார்க்ஸ்லாம் தெரியுது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வச்சுக்கணும். அண்ட் இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 hoursக்குள்ளார இந்த 400 mAh பேட்டரியும் சார்ஜ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இதில் இருக்கிற 40 mAh பேட்டரி வந்து இதோட பாட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு 5 தடவை இந்த பாட்டில் இருந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷனை உங்ககிட்டயே விடுறேன். நான் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.